நள்ளிரவில் கதவை தட்டும் மர்ம நபர்கள், குறிவைக்கப்படும் குடும்ப பெண்கள், அஞ்சி நடுங்கும் கணவன்கள், சேலத்தை அதிர வைக்கும் திகில் சம்பவம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஒருவர் வீட்டில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அவரது மனைவியும் அவருக்கு அருகே உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. திறந்து பார்க்கவே விறுவிறுவென உள்ளே நுழைந்த நபர் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த விவசாயி மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்றுள்ளார். இதை கண்டு விவசாயி பதட்டமடைந்து அந்த நபரை அப்புறப்படுத்த முயன்றுள்ளார். அதே போல் எந்த விவரமும் தெரியாத மனைவி திடுக்கிட்டு எழுந்து பதறத் தொடங்கியுள்ளார். இதில் அந்த இளைஞருக்கும் விவசாயிக்கும் நடந்த சண்டையில் விவசாயியின் இரண்டு பற்கள் உடைக்கப்பட்டது. அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது எங்கேயோ நடந்த விஷயம் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள சேலத்தில் தான் அரங்கேறி உள்ளது இந்த அதிர்ச்சி சம்பவம். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி அருகே உள்ள தும்பிப்பாடி குதிரை குத்தி பள்ளம் பகுதியில் இரும்பு கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது. இதில் 15க்கும் மேற்பட்ட வட இளைஞர்கள் வேலை செய்து வருகின்றனர். இதில் 15க்கும் மேற்பட்ட வட மாநில இளைஞர்கள் வேலை செய்திருக்கின்றனர். கடந்த ஒரு வாரமாக தும்பிப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சட்டூர், கொன்ரெட்டியூர், பள்ளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தும்பிப்பாடியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் வீட்டுக்குள் புகுந்த சிலர் அவருடைய மனைவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதையறிந்த மூர்த்தி அந்த நபரை தாக்க முயன்றார். ஆனால் அந்த மர்ம நபர் மூர்த்தியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ஆகஸ்ட் 18 நள்ளிரவில் பள்ளர் காலனியில் 3 வாலிபர்கள் பல்வேறு வீடுகளுக்குள் புகுந்து பெண்களை பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் கூச்சல் போடவே இருவர் தப்பி ஓடிவிட்டனர். மற்றொருவரை துரத்தி சென்று பிடிக்க முயன்றபோது அவர் ஆறுமுகம் என்பவரை தாக்கிவிட்டு தப்பி சென்று விட்டார். காயமடைந்த ஆறுமுகம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தப்பி ஓடிய வடமாநில இளைஞர் குதிரை குத்தி பள்ளத்தில் உள்ள இரும்பு நிறுவனத்தில் தஞ்சம் அடைந்தார். பொதுமக்கள் விரட்டி சென்று அந்த இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். அவரிடம் விசாரித்த போது இத்தனை நாட்களாக நள்ளிரவு நேரங்களில் வீடு புகுந்து பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது வடமாநில இளைஞர்கள்தான் என்பது தெரிய வந்தது. அந்த வாலிபரை பிடித்து சென்று ஓமலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வடமாநில வாலிபர்களை வேலைக்கு அமர்த்தியதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட இரும்பு நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் முழக்கமிட்டனர். தகவல் அறிந்த ஓமலூர் காவல்துறை டிஎஸ்பி சங்கீதா, பொறுப்பு ஆய்வாளர் இந்திரா மற்றும் காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி சங்கீதா உறுதியளித்தார். இதனையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட வடமாநில வாலிபர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய பிறகு அவரை கைது செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினர் அந்த வாலிபரை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில், வடமாநில வாலிபர்கள் கடந்த ஒரு வாரமாக தும்பிப்பாடி ஊராட்சியில் உள்ள சட்டூர், கொன்ரெட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் புகுந்து பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்கள் செய்துள்ளனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.